உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் 2.44 TMC தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று கோரி கர்நாடக அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. கருகும் நிலையில் உள்ள சம்பா பயிர்களை காப்பாற்ற காவிரியில் உடனடியாக 12 TMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதிகளின் பயிர்களின் நிலவரத்தை பார்வையிட்ட மத்திய நிபுணர் குழு கருகும் பயிர்களை காப்பாற்ற 2.44 TMC தண்ணீர் தேவை என்று அறிக்கை அளித்தது. இதன் அடிப்படையில் உடனடியாக 2.44 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 7 உத்தரவிட்டது. இதில் அவசரம் காட்டமாட்டோம் என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினாலும் வக்கீல்களின் அறிவுரையை ஏற்று கடந்த 9 முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக அறிவித்தார். ஆனால் 5 தமிழகத்தின் எல்லையான வெலிகுண்டுவுக்கு காவிரி நீர் வந்து சேரவில்லை. இதனால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி கர்நாடக அரசு சார்பில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 2.44 TMC தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டியும் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர், அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவப்பா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட 5 மீது தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதனன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை உடனடியாக செயல்படுத்த கர்நாடக அரசு முன்வராததையும் மனுவில் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது.